السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدًا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد وعلى آل سيدنا محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الناس اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. صدق الله العلي العظيم. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, இன்று இந்த வகுப்பினுடைய இரண்டாவது நாள். இன்றைய நாளுடைய தலையங்கம் கணவன் தன்னுடைய மனைவியை எப்படி சூஸ் பண்ண வேண்டும், எதை பார்த்து அவளை முடிக்க வேண்டும், ஒரு மனைவி தன்னுடைய கணவனிடத்தில் எதை பார்க்க வேண்டும், கல்யாணம் என்று சொல்லக்கூடிய ஒரு ப்ரப்போசல் ஒரு வேலை ஆரம்பமாகுது. அதுல முதலாவது ஒரு விடயம் தேவைப்படும் என்னன்னு சொன்னால், ஷரியத்து மிகவும் தெளிவாக சொல்லியிருக்குது, எந்த ஒரு விடயத்திலையும் அந்த விடயத்தினுடைய நீயத்தை வச்சுத்தான் கூலி கொடுக்கப்படும். கல்யாணம் முடிக்க போறோம் என்ன நீயத்து, கல்யாணம் முடிக்க போறோம் என்ன நீயத்து, எதற்காக வேண்டி கல்யாணம், நான் ஏன் கல்யாணம் முடிக்கிறேன். மக்கள் தொலைக்குள்ள என்ன செய்வாங்க, உசல்லி உசல்லி உசல்லின்னு செய்வாங்க, தொலைப்போறேன் 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 சொல்லி. எப்படி தொழுகைக்கு நீயத்து இருக்குதோ, ரமதானுடைய மாதம் வந்துட்டா நவைத்து சோமகதின் அதாயின்னு சொல்லி நீயத்து வச்சிருவோம், நோன்புக்கு நீயத்து இருக்குது. இதே போல எல்லா அமலுக்கு நீயத்து இருக்குது. உலகத்தில் நீயத்தில்லாத எந்த ஒரு அமலும் இல்லை. இன்னமல்ல அமாலு பின் நீயாத், அமல்களுக்குரிய கூலி நீயத்தை வச்சுதான் கொடுக்கப்படும். அமலுக்குரிய கூலி எதை வச்சு, நீயத்து. சோறு தின்றோம், சோறு தின்னுக்குள்ள நீயத்து இருக்குது. எந்த எதுக்கு சோறு தின்றேன், எந்த நீ சினிமாவை யாரும் சொல்லணும், எங்க சோறு தின்றோம், எந்த நீயத்தில் சோறு தின்றோம், சோறு தின்றீங்க தானே, என்ன நீயத்தில். கொஞ்ச பேர் சொல்லுவாங்க, என்ன இந்த சாப்பாட்டினால் கிடைக்கக்கூடிய சக்திய அல்லாஹுடைய தீனுக்கு பயன்படுத்தணும். சரியா, உலமாக்கள் சொல்றாங்க இதுவும் குஃபர் என்று சொல்லி, இதுவும் சிறுக்கு. நீங்க சொல்லாம சொல்றீங்க சாப்பாட்டுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி. நாங்க சொல்றோம் இல்ல, அஞ்சு பேர் சேர்ந்து கல்யாணம் சாப்பிட்டாங்க, மாஷா அல்லாஹ், அஞ்சு பேர் உட்கார்ந்தாங்க அத்தி ராஜமாறு சஹன்ல, சஹன்ல சோறு கொட்டுறாங்க, சஹனை மாத்துறாங்க அப்படியே, எப்படி சாப்பிட்டாங்க மாஷா அல்லாஹ், நல்ல சாப்பாடு. அடுத்த நாள் காலையில அஞ்சு பேரும் கமெண்ட் சொல்றாங்க சாப்பாட்டை பத்தி, சொன்னாரு செல்லி வேல நல்ல சாப்பாடு,
மற்றவர் சொன்னார் வாயில மண்ணள்ளி போட திண்டத்திலேருந்து எங்கேயிருக்கிறேன், திண்டத்தில் நீங்க கேட்கிறேன், அங்கே இங்கே போய்த்தான் வர. இதுதான் வேலை. நீ ஒத்தர் சாப்பாடு நல்லமன்றாரே, மற்றவர் சாப்பாட்டுக்கு மதுவா செய்யறாரு. அல்லாஹ் சொல்றான் என்ன, அல்லாஹ் சொல்றான் என்ன, இல்ல சாப்பிடுங்கோ அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றேன், பசி வந்தா சாப்பிட சொன்னவன் அல்லாஹ் சாப்பிடுகிறேன். பசி வந்தா சாப்பிட சொன்ன யாரு, அல்லாஹ். அதுக்கு சாப்பிடு. கல்யாணம் ஏன் முடிக்கிறோம், ஒத்தரை கேட்டா சொன்னார் எப்படி வாழ்க்கை, ஹஜரத் ஏன் சொல்றீங்க, என்ன மரியல்ல போட்ட மாதிரி, நான் நல்லா இருந்தேன் ஹஜரத், என்ன தூக்கி போட்டாங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல, நான் பண்ற பாடு எனக்குத்தான் தெரியும், ஒத்தர் சொல்றாரு. மற்றவர்கிட்ட கேட்டா சொல்றாரு என்ன செய்தி வாப்பா, அநியாயம் மிச்சம் லேட் பண்ணிட்டேன், 25 வருஷம் வரைக்கும் 20லே முடிச்சு கொள்ளு சொல்லியான்றாரு. ரெண்டு கமெண்ட்ரி. ஒத்தர் சொல்றாரு ஐயோ நிம்மதியா இருந்தேன், எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா அந்த பக்கம் இந்த பக்கம் அங்க வேணுமா இங்க வேணுமா அங்கெல்லாம் போய்கொண்டு இப்படியெல்லாம் வேணுமோ அப்படியெல்லாம் ஆடிக்கொண்டே இருந்தேன், வாழ்க்கை அப்படியே நாசமாகிட்டது. சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பழமொழி அரபுல சொல்லுவாங்க ஒரு கதையொண்டு, கல்யாணம்ன்றது எஃப்ஐஆருக்கு கொடுக்கிற மரிய உடம், எதுக்கு கல்யாணம்ன்றதுக்கு, அந்நிகாஹு மக்பரத்துல் ஹுப், அதாவது லவ் கொண்டே அடக்கிற இடம் தானே கல்யாணம். என்னைக்கு கல்யாணம் முடிச்சு அன்னைக்கு லவ் முடிஞ்சு தெரிஞ்சவளுக்கு. அதனாலதான் காதிக்கோட்டிக்கிற யாரு கேட்டு, கணவனுக்கு மனைவி தான் காதிக்கோட், லவ் பண்ற ரெண்டு பேருக்கு என்ன இல்ல காதிக்கோட் இல்லையே, இதுதாங்க. என்னைக்கு கல்யாணம் பண்ணி முடிச்சிருவோமோ அன்றைக்கு லவ் தூக்கி அடக்கியாச்சு, அப்படி எஃப்ஐஆர் தூக்கி கவர்ல புதைச்சாச்சு, அன்றைக்கு ப்ராப்ளம் இஷ்டத்தாயிடும். ஒத்தர் சொல்றாரு, ஒத்தர் சொல்றாரு இல்ல ஹசரத் வாழ்க்கையில் அநியாயம் 5 வருஷம் நாசமாக்கிட்டேன், அப்பே கல்யாணம் முடிச்சிருந்தேன் ஏதோ சந்தோஷமா வாழலாம். கல்யாணம் என்றத்தினால நிம்மதி சந்தோஷம் வரணும் என்று இருந்தா அதனுடைய நீயத்து சீராக இருக்கும். நீயத்து என்ன, என்ன நீயத்து, அல்லாஹ் வயது வந்தா முடிக்க சொன்னான் முடிக்கிறேன், அல்லாஹுடைய கட்டளையை நிறைவேற்றுகிறேன். ஷா வலியுல்லா அல் முஹத்திஸ் தஹ்லவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹுஜ்ஜத்துல்லாஹ் அல் பாலிகான் கிதாபில் சொல்றாங்க, யாரிடத்தில் இந்த நீயத்து இருக்க மாட்டாதோ வெறுமனே ஆசையத்தான் பூர்த்தி செய்து கொள்ளோணாம், என் ஆசையை பூர்த்தி செய்யணும், எனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறீங்களோ கூட்டிக் கொண்டு போகணும், அங்க போகணும் இங்க வரணும், இதுதான் அவனோட நோக்கமாக இருக்க வேண்டியிருந்தா அவனுக்கும் ஜினா செய்யக்கூடிய ஆளுக்கு இடையில வித்தியாசம் வெறுமனே ஒரு வார்த்தை வித்தியாசம், வெறுமனே வார்த்தை வித்தியாசம், நான் அவள்கிட்ட இன்பம் கொண்டாடணும் அவள் எனக்கு இன்பம் கொண்டாடணும், இது இல்ல நோக்கம் கல்யாணத்துடைய நோக்கம். கல்யாணத்துடைய நோக்கம் அல்லாஹுடைய கட்களை ஹயாத்தாக்குறது. அதனால தான் இன்னமல்ல அமாலு பின்னியார், நல்ல ஒரு நீயத்து வைங்கோ, அல்லாஹ் முடிக்க சொன்னான் நான் முடிக்கிறேன், அல்லாஹுடைய கட்களை ஹயாத்தாக்குறேன். கல்யாணம் முடிக்கிறவரும் நீயத்து வைக்கணும், ஒரு பெண்ண கல்யாணம் முடிச்சு வைக்கிறவரும் சொல்லணும், அல்லாஹுடைய கட்டளையை நான் நிறைவேற்றுகிறேன். இரண்டாவது, கல்யாணத்துக்குரிய வயது வரக்குள்ள இஸ்திஹாராவுடைய தொழுகை ஆரம்பிச்சிடும். என்ன தொழுகை, வயது வந்துட்டு வீட்டுல சொல்றா உமா என்ன சொல்றா, இப்ப கல்யாணம் பேசணும் வயது வந்துட்டு உமதான் ஆரம்பிப்பான், உங்களுக்கு இப்ப ஐடியா ஐக்கும், அது விஷயம் வேற, உம்மதான் என்ன செய்யணும் இந்த விஷயத்தை சொல்லணும், மகனுக்கு வயசு வந்துட்டு கல்யாணம் பேசணும், மகனுக்கு வயசு வந்துட்டு கல்யாணம், இந்த சத்தம் வரக்குள்ளேயே உங்களோட இஸ்திஹாரா ஆரம்பமாகிடும். என்ன இஸ்திஹாரா, யா அல்லாஹ் மண்ட குத்தொண்ட தள்ள கட்டிடாம நல்லதொண்ட தள்ள கட்டிடு, இஸ்திஹாரா, அல்லாஹ்ட்ட நலவ கேளுங்கோ, அல்லாஹ்ட்ட ஹைர கேளுங்கோ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு எல்லா விஷயத்திலும் இஸ்திஹாரா சொல்லிக்கு, இஸ்திஹாரா நலவ கேளுங்கோ. இன்னைக்கு நாங்க இஸ்திஹாராவுக்கு ராங் இன்டர்பிரேஷன் கொடுத்துட்டோம், இஸ்திஹாராண்டா என்ன, நாங்க 2.5 காட்சித்தலோடும் கனவுலையும் காணணும், கனவுக்கும் இஸ்திஹாராவுக்கும் சம்பந்தம் இல்லை, இஸ்திஹாரா தொழுதா கனவு காணணும் என்ற கட்டாய பாடில்லை.
இஸ்திஹாரா தொழுங்க, இஸ்திஹாரா ரெண்டு ரக்காத்து தொழுங்கோ. முதல் சூரா, முதல் ரக்காத்துல குல் சூரா குல் யா அய்யுல் காஃபிரூன், ரெண்டாம் ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுங்கோ. அதுக்கு பிறகு துஆ, அந்த துஆவை அரபுல பாடமாக்கி அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்க முந்தி அந்த துஆ ஓதுங்க. அத்தஹியாத்துக்கு பிறகு சலாம் கொடுக்க முந்தி اللهم اني استخيرك بعلمك واستقدرك بقدرتك واسالك من فضلك العظيم فانك تقدر ولا اقدر وتعلم فلا اعلم انت علام الغيوب انك انت على كل شيء ان كنت تعلم ان هذا الامر حديث النبي صلى الله عليه وسلم வந்திக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இத சொல்லி கொடுத்தாங்க. இந்த வாகனத்தை ஹட்டுமா KB2256 KB2256 மகளுக்கு வயது 20 மகனுக்கு வயசு 18 என்ற ஹஸ்பண்ட் சொல்றார் என்ன தலாக் சொல்ல போறாராம். இன்றைக்கு நடக்குது, இப்ப நடக்குது. எப்பேயும் அல்லாஹ்ட்ட ஹைர கேளுங்க, யா அல்லாஹ் இந்த ஹைர வெச்சு எனக்கு வாழ்க்கையில ஹைர வெச்சு. இது இஸ்திஹாரா சொல்லுங்க, நல்ல மனைவிக்காகவே. இந்த துஆவை பாடமாக்குங்க, ரியாது ஸாலிஹீன்ல துஆ இருக்குது, ஹயாத்து ஸஹாபால துஆ இருக்குது, இதே போல துஆல் மஸ்ஜிதுல துஆ இருக்குது. இந்த தொழுகை எப்படி தொழணும் என்ற உங்களோட லோக்கல் பள்ளியில மஹல்லாலைக்குரிய உலமாக்கள் அணுகி எப்படி தொழணும் என்று துஆவை கொஞ்சம் பாருங்க சொல்லி அந்த துஆவை பாடமாக்கி ஓதுங்கோ, வாழ்க்கையில நல்ல மனைவி கிடைக்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துஆ சொல்லி தந்தாங்க யாருக்கு? பெச்சுலஸ். மனைவி இல்லையா, மனைவி தேடணுமா? எங்க எம்சி போவானம் எனக்காக வேண்டி ஒன்றை நீ இறக்கித்தான் வச்சிருக்கிறாய், என்ன படைக்கக்குள்ளேயே என் மனைவி யார் என்ற எழுதித்தான் வச்சிருக்கிறாய், அதை எனக்கு நல்லதாக ஆக்கி தந்துடுவாய், எனக்கு நல்லதாக்கி தந்து மாத்தேல, அதை தலையெழுத்து, அது சீல் பண்ணப்பட்டாச்சு, எங்க போனாலும் வந்து சேரும். அது நாங்க சும்மா ஓட்டுற சதாகர் வாகனம் எடுத்துக்கோ, இங்கிருந்து காலி போற பொன் தேடி பார்த்தா அடுத்த வீட்டுல பொன், அடுத்த வீட்டுல கஷ்டப்படுத்தாம பொண்ணை தந்தது, கஷ்டப்படுத்தாம மாப்பிள்ளைய தந்தது, மிச்சம் கஷ்டப்படுத்தினாலே ஒன்றைக்கு நல்லா கஷ்டப்படுத்துறது, இன்னும் ஒன்று நாங்க கஷ்டப்படுத்திக் கொள்றது. அல்லா டிப்பே மகிழக்கணும். மூசா அலை சலாம் துவா கேட்க ரெண்டு சந்தர்ப்பம் வைக்குது, ஒண்டிக்குது மக்களிடத்துல போய் துவா செய்ய செல்றது. அதுல எனக்கு துவா செய்யுங்கோ, ஒரு ஆள்கிட்ட போய் சொல்ற எனக்கு துவா செய்யுங்கோ, ஒரு ஆள்கிட்ட சொல்ற எனக்கு துவா செய்யுங்கோ, இதுவும் சுன்னத். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு உம்ராவுக்காக வேண்டி போறாங்க, சொல்லி அனுப்பினாங்க, லா தன்சானி ஃபி தஅவாதிக் அல்லது துஷாரிக்குனா ஃபி தஅவாதிக், என்னுடைய அன்பு சகோதரரே உங்களோட துஆவுல என்ன மறந்துடவானம் என்னையும் சேர்த்துக்கும் கொண்டாங்க. யார் சொன்னது? ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? உமரே ஃபாரூக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. ஒன்று துஆ செய்ய செல்றது, இன்னும் ஒன்று இருக்கிறது, சில மக்களை நாங்க துஆவுக்கு நிர்பந்திக்கிறோம், சில நல்ல வேலை செய்வோம் அவங்க எங்களுக்கு துஆ செய்வாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் டாய்லெட்டுக்குள்ள போறாங்க, பாத்ரூம் உள்ளுக்கு ஒரு சின்ன புள்ள
யாருன்னு தெரிய நபிக்கு